Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். மா, கொடை சாஞ்சிருச்சுன்னு கவலைப்பட்டியே, அதுக்கு வருத்தமும் படாத. அங்க பார் யார் வரான்னு பாரு. வந்துட்டாண்டா? செத்தாண்டா எதிரி. அப்பா வந்துட்டாரு. வாங்கப்பா. வாங்க மாமா. இல்லம்மா, எப்படி இருக்க? வாங்கப்பா, நல்லா இருக்கேன். உட்காருங்க. வாங்க உட்காருங்க. என்ன பாக்குறீங்க மாமா? வாங்க உட்காருங்க மாமா. பா, வந்து உட்காருங்க. காஃபி குடிக்கிறீங்களா? இருங்கப்பா, நான் போய் கொண்டு வரேன். நீ இருமா, மாமாவுக்கு நானே காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். மாப்பிள்ள, இருங்க இருங்க. என்ன, வந்ததும் வராததுமா உங்க கிண்டல் ஆரம்பிச்சிட்டீங்களா? அதெல்லாம் இல்லை மாமா, எப்பவும் அதே மாதிரி இருப்பாங்களா? ஆமா, என்ன இந்த திடீர் மரியாதை எல்லாம்? நானும் உமாவும் சமாதானமா போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம் மாமா. என்ன உமா இதெல்லாம்? ஆமாப்பா, உங்க மாப்பிள்ள சமாதானமா போறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அதான் நானே இன்னைக்கு அவரை கூப்பிட்டு நடு வீட்டுல உட்கார வச்சு, என்னங்க நான் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் தப்புங்க, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னேன். ஆனா இதுல ஆச்சரியம் என்னன்னா, அவங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம என்ன பெருந்தன்மையா உடனே மொனச்சி ஏத்துக்கிட்டாரு. சொல்லுங்க, உங்களுக்கு இருக்கிற பெருந்தன்மை வேற யாருக்காவது வருமா? அதான பார்த்தேன், இவ்வளவு திருந்துருதாவது. கையில நாலு காசு கிடையாதுனாலும் உங்க அகம்பாவத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. எல்லா தப்பையும் நீங்க பண்ணுவீங்க, ஆனா நான் தான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் இல்ல? நீங்களும் போனா போதுன்னு என்ன மன்னிச்சிருவீங்க அப்படிதானே? என்னோட பெட்டு பணம் கொடு. லூசு பயலே. என் பொண்ணை பத்தி என்னையா நினைச்ச? நீ பண்ணது எல்லாத்தையும் என் பொண்ணு மறந்துடுவான்னு நினைச்சியா? அவ ஏ ரத்தம் பார்த்தல்ல. ஒரு நாள் காஃபியை கொண்டு வந்து மூஞ்சியிலே வீச வேண்டியது, அடுத்த நாளே அந்தர் பல்ட்டி அடிச்சு மாமா காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்பேன். யோ, தெரியாம தான் நான் கேக்குறேன், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? என்னங்க இப்படி நடக்குது? என்ன சீதா, அவளோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ஏமாந்து போயிட்டியா? ஆரம்பத்திலே தெரியலையா உனக்கு அவ நடிக்கிறான்னு? என்னம்மா, நீ சாரி கேட்டதோ பொண்டாட்டி நம்ம காலில் விழுந்துட்டான்னு நினைச்சானோ? யோ மாப்பிள, எங்களை என்ன உன்ன மாதிரி டெய்லி பல்ட்டி அடிக்கிற சல்லி பயலுக்கு குடும்பம்னு நினைச்சியா? நீ அப்படி என்ன சாதிச்சு கிழிச்சிட்டேன்னு சொல்லி என் பொண்ணு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்? இதை பாரியா, சூப்பர் மார்க்கெட்டுன்னு ஒன்று ஆரம்பிச்ச, நானும் ஒன்னை நம்பி அதில் 15 லட்சம் ரூபாய் இறக்கியிருக்கேன். இன்னைக்கு நீ பாட்டுக்கு துண்ட உதடி தோளில் போட்டுக்கிட்டு, அது என்னமோ எவன் வீட்டு கடையோ, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. ஒழுங்கு மரியாதையா அந்த 15 லட்சம் ரூபாயை எண்ணி எடுத்து வைக்கணும், அதுக்கப்புறம் அந்த கடையை நீ என்ன வேணா பண்ணிக்க. பணம் மட்டும் வரல,
உன்னை உள்ள தூக்கி வச்சிருவேன் பாத்துக்க. நான் கொடுத்துறேன். அட பாரு பாத்தியம்மா, கொடுத்துட்டு வராமல்ல, நல்லா கொடுத்து கிழிச்ச. எங்க இருந்தியா கொடுப்ப? நீ எப்படி கொடுப்ப? என் தலைய அடமான வச்சாவது உன் பணத்தை நான் கொடுத்துறேன். வா, தலைய வச்சுக்கிட்டு எவனாவது 5 காசு கொடுப்பானா? அந்த 15 லட்சத்துக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன். இன்னும் 10 நாள்ல அந்த பணத்தை நான் உங்ககிட்ட கொடுக்கறேன். என்னம்மா மாப்பிளைக்கு வந்த ரோஷத்தை பாத்தியா? பா, அதான் பிசினஸ் மேக்னட் சொல்லிட்டார்ல, சொன்னபடி கொடுத்துருவாரு. அப்படி தரலன்னா நீங்க லீகலா என்ன பண்ணணுமோ அத பண்ணுங்க. அப்பயாச்சும் இவங்களுக்கெல்லாம் புத்தி வருதான்னு பாப்போம். பத்து நாள் இல்ல, 15 நாள் ஆனாலும் 15 லட்சத்தை இல்ல, 15 ரூபாய் கூட கொடுக்க முடியாது. இவன் என்னத்தை கிழிக்கிறான்னு நானும் பாக்குறேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். உடம்ப பத்திரமா பாத்துக்க. ஏண்டா இவன் திருந்தவே மாட்டானா? எப்ப பாரு இந்த வீட்லயே வந்து உட்கார்ந்திருக்கான், வீடு வாசலே இல்ல. அத நீ சொல்றியா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.